வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபார்மசி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன ட்ரகை பற்றி பார்க்க போகிறோம்னா, டோலோ 650 mg அப்படின்ற ஒரு டேப்லெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். டோலோ 650 mg அப்படின்றது வந்து என்ன டேப்லெட் அப்படின்னா, ஒரு பாராசிட்டமால் டேப்லெட் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பாராசிட்டமால் டேப்லெட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, பெயின் ரிலீவருக்காக கொடுக்குறாங்க. நம்மளோட பாடியில் எங்கேயாச்சும் பெயின் இருந்தது அப்படின்னா அதை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த பாராசிட்டமால் டேப்லெட்டை வந்துட்டு கொடுப்பாங்க. அதுவும் மெயினாக என்னென்ன பெயின், எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய பெயின் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பல்லில் ஏதாச்சும் வலி இருந்தாலோ, இல்லை அப்படின்னா நம்மளோட பாடி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கண்டிஷன்ஸில், அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி இருக்குது, ஜாயின்ஸில் எனக்கு ரொம்ப பெயினிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் மஸ்குலர் பெயின், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பாராசிட்டமால் டேப்லெட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவலி ஏதாச்சும் இருந்தாலும் சரி, காமனான கோல்டு ஏதாச்சும் இருந்ததுனாலும் சரி, அதுக்காகவும் இந்த பாராசிட்டமால் டேப்லெட்டை வந்துட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டேப்லெட்டை வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாமா, சாப்பிட்டதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு காமனான க்வெஸ்சன் இருக்கும். என்ன அப்படின்னா, எப்போ எடுத்துக்கிட்டால் பெட்டர் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக்கில் ஏதாவது இது அப்செட் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெட்டர் நம்ம வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே இந்த பாராசிட்டமால் டேப்லெட்டை எடுத்துக்கலாம். டோஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அடல்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா 500 to 1000 mg வந்து வரையும் எடுத்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அது மட்டும் இல்லாமல் 4 to 6 hours இன்டர்வல்ஸில் 500 to 1000 mg வரையும் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஒரு நாளைக்கு 4000 mg மேலே போயிடவே கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய லிவரை டேமேஜ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, கிட்னியும் நிறையவே இன்ஜுரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியில் பிளேட்லெட்டுடைய கவுண்ட்டை வந்து இது வந்து கம்மி பண்ணுது. பிளேட்லெட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட பாடியில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகுனா, எல்லா பிளேட்லெட்ஸும் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததா மட்டும்தான் அங்கே நம்மளுக்கு ரத்தம் வெளியேறிட்டுருக்கிறது வந்துட்டு நிற்கும். ஸோ அந்த கண்டிஷனை, பிளேட்லெட்டுடைய கவுண்ட் இது கம்மி பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டுருந்தது அப்படின்னா அங்கே பிளட் லாஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸையும் இந்த பாராசிட்டமால் டேப்லெட் ஏற்படுத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பிளேட்லெட்டுடைய கவுண்ட் ரொம்பவே இது குறைச்சிடுச்சு அப்படின்னா, இட் மீன் லீட்ஸ் டு கோமா, அந்த பேஷண்ட் வந்துட்டு கோமாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் நம்ம இதை வந்துட்டு 4 to 6 hours இன்டர்வல்ஸில் ஒரு நாளைக்கு 2 tablets தான் எடுத்துக்கணுமே தவிர 4 tablets எடுத்துக்கவே கூடாது. 4 to 8 tablets எடுத்துக்கக்கூடாது, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மேஜரான சைட் எஃபெக்ட். நான் சொன்னேன், லிவர் இன்ஜுரி ஆகட்டும், கிட்னி இன்ஜுரி ஆகட்டும், பிளேட்லெட்டோட கவுண்ட் இது கம்மி பண்ணது, கோமாவை காஸ் பண்ணது, இது எல்லாமே வந்துட்டு ஒரு மேஜரான சைட் எஃபெக்ட்ஸ். இது இல்லாமல் ஒரு மைனரான சைட் எஃபெக்ட்ஸ் இது என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்துக்கிட்டவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், அவங்களோட பிளட் ப்ரெஷர் பிபியை வந்துட்டு கம்மி பண்ணி விட்டுரும், நாசியா அப்படின்னா கொமட்டுற மாதிரி இருக்கும், வாமிட்டிங் மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க, கான்ஸ்டிபேஷன். ஸோ இது எல்லாமே என்னுடைய மைனர் சைட் எஃபெக்ட்ஸ். மெயினாக இந்த டேப்லெட்டை நிறைய எடுத்துக்கக்கூடாது. இந்த டேப்லெட் என்ன தான் அது வந்துட்டு பெயின்க்காக யூஸ் பண்ணணும், நம்மளோட பெயினை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன தான் இந்த டோலோ 650 mg சொல்லக்கூடிய பாராசிட்டமால் டேப்லெட்டை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு நிறையவே இது சைட் எஃபெக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பெட்டர் நீங்கள் இதை அதிகம் கன்சியூம் பண்ணுறத கம்மி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.